செயலாளர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கியிருக்கக்கூடிய கழக முன்னோடியே, பத்திரிகையில் பெயர் போட்டாலும் போடவில்லை என்றாலும், மேடையில் பெயர் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் என்கின்ற பெருமையோடு ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் தொண்டர்களே, பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்பாக பேசிய அனைவருமே இந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கத்தை சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்து தமிழ்நாட்டிலே பல்வேறு சாதனைகளை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அந்த இயக்கம் குறுகிய காலத்திலே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே ஒரு மாநிலத்திலே ஒரு கட்சியை ஆரம்பித்து, அந்த கட்சி ஆட்சி செய்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி, இன்றைய தினம் வரை அந்த திட்டங்களை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்ல, உலக அளவிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திட்டங்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர் ஒரு சகாப்தம் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த சகாப்த நாயகனின் 107வது பிறந்த தின விழாவினை லால்குடி தொகுதியிலே இங்கே நாம் கொண்டாடுகளே பெருமிதம் கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் இருந்து ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் காலம் வரை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் தெருமுனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைமை கழக நிர்வாகிகளை நியமித்து, அதேபோல் தெருமுனை பிரச்சாரங்கள் செய்வதற்கு ஏதுவாக ஒரு பிரச்சார ஜீப்பையும் தயார் செய்து, அந்த ஜீப் இங்கே வரவில்லை, லால்குடி தொகுதியிலே நிற்கிறது, லால்குடி நகரத்திலே நிற்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த தெருமுனை பிரச்சாரத்தை முதன் முதலில் ஆரம்பிக்க வேண்டிய இடமாக இந்த புள்ளம்பாடி பேரூராட்சியை தேர்வு செய்தோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த தொகுதியிலேயே ஒரு அமைதியான அதிமுகவின் விசுவாசியாக இருக்கின்ற ஒரு ஒன்றியம் புள்ளம்பாடி ஒன்றியம் என்பது நமக்கே தெரியும். ஆரவாரம் செய்ய மாட்டீர்கள், தேர்தல் வந்தாலும் சரி, கட்சியின் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அங்கே நம்மளுடைய பலத்தை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது கடந்த கால வரலாறு. எனவேதான் இந்த மாவட்டத்திலேயே புள்ளம்பாடியிலே இந்த இடத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்று, ஏனென்றால் அண்ணன் ஜேக்கப் அவர்கள் வயதிலே முதிர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய செயல்பாட்டில் நல்ல இளைஞராக இன்றைய தினம் வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் மீதும் அவர் கூட இருக்கின்ற அந்த நிர்வாகிகள் மீதும் ஏற்பட்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக உங்கள் தொகுதியிலே, உங்கள் இடத்திலே, உங்கள் பேரூராட்சியிலே இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதன்படியிலே மற்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்தார்கள். அப்புறம் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது பிறந்த தின விழாவினையும் அறிவித்திருந்த காலத்தினால் அதை நாம் இன்றைக்கு நடத்தி விடுவோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று தெருமுனை பிரச்சாரத்தை முறையாக நாம் நடத்துவோம். தெருமுனை பிரச்சாரத்தில் என்னென்ன பேச வேண்டுமோ அதையெல்லாம் இங்கே பேசுவோம் என்று சொல்லி அந்த பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்காங்க. முதலில் அதை ஏற்பாடு செய்த அண்ணன் ஜேக்கப் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இங்கே இந்த நிகழ்ச்சியிலே ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மற்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இது ஆரம்பம் தான், இன்னும் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணி வரை வாரத்தில் 3 நாட்கள் இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்ததின் நோக்கம் உங்களுக்கே தெரியும். கருணாநிதி என்கின்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் தன்னுடைய சுயநலத்திற்காக திமுகவையும் தமிழக அரசையும் பயன்படுத்தியதை பொறுத்துக் கொள்ளாமல் மக்கள் நலன் இல்லாத அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையும் கருணாநிதியையும் அகற்ற வேண்டும், அந்த தீய சக்தியை அகற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள். அவருடைய நோக்கமும் வெற்றி பெற்றது. ஆனால் காலத்தின் கட்டாயம் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைகிறார்கள். அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வருகிறார்கள். அம்மாவும் அம்மா புரட்சித் தலைவரின் திட்டங்களை, பல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அவர்களும் புதிதாக மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு பல நல்ல புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். துரஸ்தவசமாக மாண்பு அம்மா அவர்கள் 2016 மறைந்ததற்கு பிறகு அன்றைக்கு இந்த ஆட்சியையும் தமிழக அரசையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் யார் காக்க வேண்டும், கட்சி காக்க வேண்டும் என்று தொண்டர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எதிரிகளும் துரோகிகளும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தோடு முடிந்துவிடும். தமிழ்நாடு அரசு மாண்பு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 100 நாள் கூட தாங்காது என்று விமர்சனம் செய்தவர்களுக்கு மத்தியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இங்கே எத்தனையோ கிளைக்கழக செயலாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள், அப்படி ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து படிப்படியாக இந்த இயக்கத்திற்கும் அம்மாவுக்கும் விசுவாசமாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இன்றைக்கு வீட்டில் இருக்கிறார்கள். உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் ஆதரவோடு இந்த பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 6 ஆண்டு காலம் சட்ட போராட்டம், ஒவ்வொரு நீதிமன்றமாக சட்ட போராட்டம் நடத்தி தொண்டரின் மனநிலை என்ன என்பதை நீதிமன்றங்களும் மற்ற மன்றங்களும் புரிந்து கொண்டு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். இன்னமும் சில துரோகிகள், திரு ஓ பன்னீர்செல்வம் போன்ற துரோகிகள் எல்லாம் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பி டீமாக இருந்து, அன்றைக்கு உங்களுக்கே தெரியும் பொதுக்குழு நடந்த சமயத்திலே கழகத்தின் தலைமை அலுவலகத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே அடித்து நொறுக்கினார்கள். டிவியெல்லாம் பார்த்திருப்பீர்கள். இதெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் வரை அவர் நம்முடைய தொண்டர்களுக்கு இடைஞ்சல்களும் இன்னல்களும் இடர்பாடுகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து நமக்கு எதிரிகளும் துரோகிகளும் தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பார்கள். இதையெல்லாம் முறியடித்துதான் நாம் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நீங்கள் எல்லாம் செயல்பட்டால்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்ற முடியும். காரணம், இந்த ஏறக்குறைய 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டம், அதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் பின்பற்றிய இந்த திட்டத்தை எல்லாம் மூடுகளாக கண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிராமப்புற மக்கள் பல்வேறு நலன்களை நம்முடைய அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் பயனடைந்தார்கள். விலையில்லா ஆடு மாடு வழங்குகின்ற திட்டம், மிக்சிக்கு வழங்குகின்ற திட்டம், அதே போல் தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம், மாணவ மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் வழங்குகின்ற திட்டம், படித்த பெண்மணிகளுக்கு தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற ரொக்க பணம் வழங்குகின்ற திட்டம், கிராமத்திலே மினி கிளினிக் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களுக்கும் மூடுகளாக கண்ட திமுக அரசு சொல்லாததையெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, ஒவ்வொரு மாதமும் மின்கட்டணத்தை பார்க்கின்ற போது தாய்மார்களுக்கும் சரி அந்த குடும்ப தலைவர்களுக்கும் சரி சாக்கடிக்கின்றது. 200 ரூபாய் மின்கட்டணம் வந்த ஒரு வீட்டிற்கு இன்றைக்கு 2000 ரூபாய் வருகிறது. அதே போல் இது பேரூர் பகுதி, பேரூர் பகுதியிலும் சரி நகரப்பகுதியிலும் சரி வீட்டு வரி உயர்வு உயர்த்தப்பட்டிருக்கிறது, பால் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி எரிந்த 3 ஆண்டு காலத்தில் ஏதாவது மக்களுக்காக சிந்தித்து திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாரா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பொங்கல் தொகுப்பு, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து 2500 ரூபாய் ரொக்கம் கொடுத்தார். அப்போது என்ன சொன்னார் ஸ்டாலின், 2500 ரூபாய் பத்தாது, நீங்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எப்போது சொன்னார், 2021க்கு முன்பாக சொன்னார். இன்றைக்கு 2024, ஏறக்குறைய 4 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலத்துக்கு முன்பாக 2500 ரூபாய் பெரியதா 1000 ரூபாய் பெரியதா? 2500 ரூபாய் 2000 கொடுத்தார் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயும் எல்லோருக்கும் வந்து சேர்ந்ததா இல்லை? எனக்கு தெரிந்த வகையில் திருவரம்பூர் தொகுதியிலே ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் 500 பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு 103 பேர் பொங்கல் கழித்து வந்து வாங்கி வாங்கலாம் என நினைத்தவர்களுக்கு எல்லாம் கொடுக்கவில்லை, அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஒரு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி அதை மக்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற போது அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் வந்து வாங்கவில்லை என்றால் மேலும் அவர்களுக்கு கால நீடிப்பு செய்து அவர்கள் அந்த பணத்தை பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே தவிர அந்த அரசு அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொங்கல் தொகுப்போடு
ரொக்கத்தையும் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு யாருக்கும் வழங்க மாட்டோம் என்று அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு போய்விட்டார்கள். காரணம் என்ன? ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 470,000 கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறது என்று சொன்னார். அதற்காக பல நிபுணர்களை நான் நியமித்து என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த கடனை எல்லாம் அடைத்து மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். 470,000 கோடி இன்றைக்கு எவ்வளவு கடன் தெரியுமா தமிழக அரசு? 722,000 கோடி. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் எத்தனை லட்சம் கடன் வாங்கி இருக்கிறார் ஸ்டாலின் என்பது உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் ஒரு திட்டத்திற்கு கடன் வாங்குகிறார்கள், அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை, அதிலே ஊழல் செய்கிறார்கள், அதிலே வந்து அவர்களுடைய சொத்து மதிப்பு ஏறுகிறது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கின்ற பள்ளிவேல் தியாகராஜன் என்ன சொல்கிறார்? நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லவில்லை, யாருமே மாற்றுக் கட்சியினர் சொல்லவில்லை, திரு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சவரிசனும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு எதிலே முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற பள்ளிவேல் தியாகராஜன் சொல்கிறார். இதுதான் ஒரு சாம்பிள். இது ஸ்டாலின். அதே போலதான் இந்த ஊரில், இந்த ஊரிலே பிறந்தவர் இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன செய்தார் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியும். அவர் 2021 அமைச்சராவதற்கு முன்பாக அவருடைய கல்லூரி கடனில் இருந்தது. நான் பல கூட்டங்களில் பேசினேன், அவரும் பதில் சொன்னார், நான் 100 சொத்தை எடுத்து போட்டு அதை கடன் அடைஞ்சு விட்டேன், இவர் வந்து வேணும்னே பேசுறாரு. நான் சொல்லுகிறேன், திரு கே என் நேரு அவர்கள் கல்லூரி கடனில் இருந்தது, அவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரானார். அதற்கு பிறகு ஒரே ஒரு திட்டம், பல திட்டங்களில் அவர் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார், அது மத்தியிலே புலனாய்வு நிறுவனங்கள் எல்லாம் அந்த ஊழலை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு முறையாக இன்றைக்கு செந்தில் பாலாஜி எப்படி தவறுக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல திரு கே என் நேரு அவர்களும் ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் தண்டனை அனுப்பிப்பார்கள், அது வேறு விஷயம். ஆனால் திரு கே என் நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு சென்னைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதியில் 4,000 கோடி சென்னையை காப்பாற்ற வேண்டும் என்று மத்திய அரசு 4,000 கோடியை ஒதுக்கீடு செய்தது. என்ன சொன்னார்கள்? சமீபத்திலே வந்த புயல் மழை வெள்ளம் காரணமாக சென்னை தத்தளிப்பதற்கு முன்பாக திரு கே என் நேரு உட்பட திரு ஸ்டாலின் உட்பட நாங்கள் அந்த 4,000 கோடியை செலவு செய்து விட்டோம், இனி சென்னையில் மழை பெய்தால் 10 நிமிடத்தில் மழை நீர் வழிந்து விடும் என்று சொன்னார். மழை வந்தது, சென்னை தத்தளித்தது, சென்னையை காப்பாற்ற முடியவில்லை, சென்னை மக்களை மீட்டெடுக்க முடியவில்லை. அதற்கு மாறாக கே என் நேரு அவர் கல்லூரியை மீட்டெடுத்து விட்டார். அதிலே ஊழல் பணத்தை வாங்கி கே என் நேரு கல்லூரியை மீட்டெடுத்து விட்டார். அதுக்கு கடன் இருந்து அதெல்லாம் மூழ்கி இன்றைக்கு சைனா நிறுவனத்தோடு திருச்சியை சுற்றி பல்வேறு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்னிடம். நான் சும்மா பேசவில்லை. திமுக காரர்கள் திரு கே என் நேரு போலீசுகள் சொன்னால் கூட அதற்கு நான் அந்த அதை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். திரு கே என் நேரு அவர்களும் இங்கே மதுரை ரோட்டிலே சைனா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து மிகப்பெரிய கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த குறுகிய 2 ஆண்டு காலத்தில் கே என் நேரு மட்டுமல்ல, ஸ்டாலின் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற திமுகவின் கடைக்கோடி தொண்டர்களும் இன்றைக்கு ஊழல் செய்து அவர்களை வளப்படுத்திக் கொண்டு விட்டார்கள், மக்களை நடு வீதியில் நிறுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மை தன்மைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கே திமுகவின் ஊழல்களை நீங்கள் பட்டியலிட வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டிருக்கார்கள் தொண்டர்களுக்கு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீங்கள் இங்கே பேசியதை நான் சொன்னதில் எந்த அளவு எதுவும் ஒரு சிறு அளவும் பொய் கிடையாது. நீங்கள் தைரியமாக அதையெல்லாம் சொல்லுங்கள். அவர்கள் ஆதாரம் கேட்டால் நான் கொடுக்க தயார். எதற்கு சொல்கிறேன் என்றால் மக்களை பற்றி நினைக்காத இந்த முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக ஆட்சியும் அகற்றப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இங்கேயே கூட இங்கேயோ திருச்சி தொகுதியிலோ எங்கேயோ அவருடைய மகனை நிறுத்துவதாக கூறுகிறார்கள். யாரை வேண்டுமானாலும் நிறுத்தட்டும். அதனுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பார்த்துக் கொள்வார்கள். பொதுமக்கள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது தேர்தல் வரும்? திமுகவுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள். எனவே இந்த பாடம் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு புகட்டுகின்ற பாடம்
திமுக ஆட்சியை அகற்றுகிறதோ இல்லையோ அதை ஆட்டி பார்க்கும். எனவேதான் இன்றைக்கு திமுகவின் ஆதரவு பெற்ற இந்த திமுகவின் வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார்கள் என்றால் மீண்டும் இதே மாதிரிதான் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். திருச்சியிலே திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இருக்கிறார், அவரை யாருமே பார்த்ததில்லை, நான் இல்ல, அங்கே தொகுதி மக்களை யாரும் பார்த்ததில்லை, இங்கே அவருடைய கூட்டணியிலே தான் ஒருத்தர் வந்தார், யாரும் தெரியாது. அதே போலதான் பாத்தீங்கன்னா மணப்பாறை தொகுதிக்கு உட்பட்ட கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த திருமதி ஜோதிமணி அவர்கள் அங்கே விரட்டி அடிக்கப்படுகிறார், திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நகரத்திலே விரட்டி அடிக்கப்படுகிறார். ஏனென்றால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதற்காக நான் மம்மதையாக இருந்தால் இந்த வாக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையை நாம் உருவாக்காமல் விட்டுவிட்டால் வேற யாராவது வாக்கை பெற்று விடுவார்கள். எனவேதான் தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருமே ஒரு கிளைக்கழக செயலாளர் என்றால் அந்த கிளைக்கழகத்திலே போட்டி இருக்கும். ஏனென்றால் இது ஆரோக்கியமான இயக்கம், ஒரு சாதாரண தொண்டனும் கிளைக்கழக செயலாளராகலாம், கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளராகலாம், ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளராகலாம், மாவட்ட கழக செயலாளர் பொதுச் செயலாளர் ஆகலாம். இது இந்த இயக்கம் ஜனநாயக ரீதியான இயக்கம், இதிலே ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் அந்த உழைத்து அந்த ஒழுங்க உழைப்புக்கு ஏற்ற அந்த உயர்வினை நீங்கள் பெறுகின்ற போது இருக்கின்ற சந்தோஷம் திமுகவில் இருக்கா? கிடையாது. கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இன்னைக்கு மாநாட்டில் துன்ப நிதியும் கொண்டு வந்து விட்டானுங்க. நான்காவது தலைமுறை வந்து விட்டது. எதற்கு சொல்கிறேன் என்றால் அங்கே ஜனநாயகம் கிடையாது, ஜனநாயக இயக்கம். இது அனைத்து இந்திய அதிமுக மக்கள் பணியாற்றுகின்ற இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறதால் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு இங்கே அதிகப்படியான வாக்குகள், ஏனென்றால் இந்த தொகுதியை பற்றி சமீபத்தில் கூட நம்முடைய வேட்பாளர் தேர்வு நடக்கின்ற போது பொதுச் செயலாளர் சொல்லின் திருச்சியிலே இருக்கின்ற 9 சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் 2வது இடத்தில் லால்குடி பெற்றிருக்கிறது. முதல் இடம் மணப்பாறை, 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2வது இடம் நம்முடைய லால்குடி என்பதை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் நாம் எடுத்துக் கூறிவிட்டு வந்திருக்கிறேன். அதற்கு இன்னும் மேலும் இந்த புள்ளம்பாடி தொகுதியிலே 10,000 வாக்குகள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கின்ற போது அதிகரிக்கும் என்கின்ற காரணத்தையும் சொல்லி வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்முடைய நிர்வாகிகளுக்கு தெரியும், ஏன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த புள்ளம்பாடி ஒன்றியத்திலே 10,000-12,000 வாக்குகள் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். காரில் நான் தனியாக வரும்போது கேளுங்க, நான் சொல்றேன், எதிர்த்து சொல்கிறேன் என்றால் உங்கள் மீது, தொண்டர்கள் மீது, பொதுமக்கள் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். இந்த தொகுதியிலே அதிக வாக்குகளை நாம் பெறுவோம் என்று உத்தரவாதம் அளித்து வந்திருக்கிறேன். அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த உத்தரவாதத்தை அடிப்படையாக வைத்து தேர்தல் பணியாற்றி இங்கே அதிக வாக்குகள் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த இந்த நல்ல நாளில் நீங்கள் சபதமேற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு லால்குடியிலே தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இங்கே எனக்கு பின்பு அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அந்த சிறப்புரையை கேட்டு நீங்கள் எல்லாம் அமைதியாக வீடு செல்லும் பத்திரமாக வீடு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு இப்போது நான் லால்குடி செல்கிறேன். நன்றி, வணக்கம்.